അസ്സലാമു അലൈക്കും വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലാ സയ്യിദിനാ ആലിഹി വഅസ്ഹാബിഹി അമ്മാ അസലുംബർമില്ല അരുമയാണ് ജം ടിവി നയർ പെരുമക്കളെ ഉൾ മീതും ഉലക മക്കളായ അനു മീതും എല്ലാം അല്ല അള്ളാഹുവ അരുളും അൻപും നിരപ്പ ഉണ്ടാകട്ടുമാകുക അർമിയാന നയർ പെരുമക്കളെ நேற்றைய தொடர்ச்சி அப்துல்லா ஹுதாஃபா அப்துல்லாஹிபுன் ஹொதாஃபாஹு அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அப்துல்லா ஹுதாஃபா அப்துல்லாஹிபு ரதியாஹு அவர்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரோம் நாட்டிற்கு ஒரு படை தளபதியாக நியமித்து உமர் ரதி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் சென்ற அந்த சமயத்தில் ரோம் நாட்டு அரசனிடத்திலே கைதாகி சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்துல்லாஹெமனுஃபா ரோம் நாட்டினுடைய அரசன் கேட்கிறான் ஹுதாஃபாவே எந்த நோக்கத்தோடு உன் படையை திரட்டி வந்தாயோ எந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டி நீ புறப்பட்டு வந்தாயோ அந்த கொள்கையிலிருந்து உன்னை மாற்றிவிடு கைதாகி இருக்கும் உனக்கு எந்த விதமான நோவினைகளும் கொடுக்காமல் விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொல்கிற பொழுது அப்துல்லாஹிபன் ஹுதாஃபா ரதி அல்லாஹன் வந்தவர்கள் சொல்வார்கள் என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவதற்கு முன்புள்ள காலங்கள் சுகபோகமான கஷ்டங்கள் இல்லாத நிம்மதியான வாழ்வை வாழ்ந்தது உண்மைதான் ஆனால் எப்பொழுது நான் அல்லாஹுவையும் அல்லாஹினுடைய தூதர் மகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அன்னவர்களுடைய கொள்கையை பின்பற்றி வாழ ஆரம்பித்தேனோ எனக்கு எத்தகைய துன்பங்கள் நேரிட்டாலும் அது அல்லாஹுவிற்காக நான் சகித்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்னபொழுது மன்னன் அசந்து போய் கேட்கிறான் ஹுதாஃபாவே உன் உயிர் உன் உடலிலிருந்து பிரிக்கப்பட்டு விடும் நீ உன் கொள்கையை விட்டுவிடு என்று சொல்லுகிறேன் அடுத்து ரோம் நாட்டினுடைய அரசன் கூறுகிறான் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபாவே நீ உனது கொள்கையை விட்டுவிடு உன்னிடத்திலிருந்து இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையுமே நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் அது மட்டுமல்ல இன்னும் அதிகமான செல்வங்கள் உனக்கு வேண்டுமா நான் தருகிறேன் உனது கொள்கையை விட்டுவிடு என்று சொன்னபொழுது அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா அது எல்லாம் அவர்கள் சொல்வார்கள் நடக்காது நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அதற்கு அடுத்து கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது அப்பொழுது அப்துல்லாஹிபின் ஹுதாஃபாவினத்தில் ரோம் நாட்டு அரசன் கேட்கிறான் நீ எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கிறாயோ அதை விட்டுவிட்டால் செல்வம் தருகிறேன் என்று கூறுகிறேன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அரசியலில் உனக்கு பதவி வேண்டுமா அரசியலில் உனக்கு எதை நீ எத்தகைய ஒரு ஆட்சியை விரும்புகிறாயோ அத்தகைய ஆட்சி தளபதியாக உன்னை நான் நியமிக்கிறேன் நீ ஆட்சி தளபதியாக வந்துவிடு உனக்கு கேட்பதை தருகிறேன் உன்னது கொள்கையை விட்டுவிடுன்னு சொன்ன உடனே அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா லதியாக வந்து அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் அடுத்து என்னுடைய முழு ஆட்சி பொறுப்பையும் உனக்கு தந்து விடுகிறேன் நீ சொல்ல வந்த கொள்கையை விட்டுவிடு என்று சொல்கிற பொழுதும் அபு அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா அதி அல்லாஹின் அவர்கள் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் அடுத்து அந்த அரசன் கேட்கிறான் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபாவே நான் கேட்கும் சலுகைகளுக்கு எதற்கும் நீ இணங்க மாட்டுகிறாய் ஆகையினால உன்னை நான் கொலை செய்து விடுவேன் கொஞ்சம் யோசித்து சொல் என்று சொன்ன பொழுது என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்னுடைய உடலில் இருந்து உயிர் போகப் போகிறது அவ்வளவுதானே என் உயிரை எடுத்துக்கொள் என்று சொன்ன உடனே ரோம் நாட்டு அரசன் டென்ஷன் ஆகி அப்படியே ஓரமா போய் உக்காந்துட்டாப்ல கொஞ்ச நேரத்தில் கோபம் தலைக்கேறி ரோம் நாட்டினுடைய அரசன் என்ன செஞ்சான் அவரை ஒரே அடியாக அடிச்சு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுகிறான் முதலில் அம்பு எய்யப்படுகிறது அவர்களுடைய நெஞ்சத்திலே அம்புகள் எய்யப்படுகிறது ஒரு புறத்திலே அவர்களுடைய கரங்கள் துண்டாடப்படுகிறது ஒரு புறத்திலே அவர்களுடைய கால்கள் துண்டாடப்படுகிறது வேதனையை சகித்து கொள்கிறார்கள் எந்த அல்லாஹுவை ஏற்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி ரோம் நாட்டு அரசன் எனக்கு இத்தகைய தண்டனை தருகிறானோ அந்த தண்டனையை சகித்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் நீ எவ்வளவுதான் தண்டனையை கொடுத்தாலும் நான் ஒருபோதும் அசரமாட்டேன் என்று உறுதியான கொள்கையுடையவராக அப்துல்லாஹிபுனு ஹுதாஃபா அவர்கள் இருக்க அந்த நேரத்தில் கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் உங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க ரோம் நாட்டு அரசனை உடனே கூப்பிட்றான் இந்த மாதிரி அப்துல்லாஹிபுனு ஹுதாஃபா உங்கள்கிட்ட பேசணுன்னு சொல்கிறாரு உடனே ஓடோடி வந்த ரோம் நாட்டினுடைய அரசன் என்ன கேட்குறான் ஒரு கையும் ஒரு காலம் எடுத்த உடனே உனக்கு பணத்தின் மீது ஆசை வந்து விட்டனவா ஆட்சியின் மீது ஆசை ஆசை வந்து விட்டனவா என்ன வேணும் கீழே தர்றேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஹுதாஃபா அப்துல்லாஹிப் ஹுதாபாஹான் அவர்கள் சொல்வார்கள் இறைவன் கொடுத்த உயிர் ஒரு தடவை தான் ஒரு உயிர் தான் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறான் எனக்கு அல்லாஹு பல உயிர்களை கொடுத்திருந்தால் அந்த அல்லாஹுவிற்காக வேண்டி என் உயிர்களை பல முறை நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே ரோம் நாட்டு அரசன் கோபமடைந்து என்ன சொன்னாலும் நீ அடங்க மாட்டுகிறாய் என்ன சொன்னாலும் நான் சொல்கிற வழிக்கு நீ வரமாட்டுகிறாய் ஆகையினால வர மறுக்கிற உனக்கு மிகுந்த ஒரு தண்டனையை தந்தே ஆக வேண்டும் என்று குதிக்க வைக்கக்கூடிய எண்ணெயிலே அவரை தூக்கி போட்டு அவருக்கு கடுமையான ஒரு மரணத்தை ஏற்படுத்துகிறார் அருமையான நேயர் பெருமக்களே எவ்வளவு ஈமானுடைய வலிமை அல்லாகுவை ஏற்று ஈமான் கொண்டால் சில சோதனைகள் சில கஷ்டங்கள் சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும் நான் கொண்டிருக்கக்கூடிய ஈமானில் அடைந்து விடக்கூடாது நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் பின்வாங்கி விடக்கூடாது எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் உடலிலிருந்து உயிரே போனாலும் பரவாயில்லை படைத்த ஏற்று ஏற்றுத்தான் நான் உறுதிமிக்க ஈமான் உள்ளவனாகத்தான் வாழ்வேன் என்கிற விஷயத்தில் சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு உண்மையாளர்களாக இருந்தார்களோ அத்தகைய உண்மையை ஈமான் உள்ளவர்களாக ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும் அதை தான் விரும்புகிறான் அல்லாஹ் விரும்புகிற நல்ல வாழ்ந்துவிட்டால் நமக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை பெரிதாக தெரியாது அல்லாஹு சுபஹானஹு தாலாவினுடைய அன்பையும் அருளையும் பெற்ற அடியார்களில் ஒருவராக நாம் யாவரையும் சேர்த்து அருள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்